वेलकम टू मुतारा आलिनाल इनकी नम्बर स्पेशल स्वीट कॉर्न कॉर्न वांगने कॉर्न सीसन स्वीट कॉर्न सीसन स्वीट कॉर्न उरीचिट्टु व्यासमा सेंजी व्यासम और रेसिपी दा स्वीट कॉर्न फ्रेशा साधा कॉर्न बाहर அமுங்காது இது ஸ்வீட் கார்ன் இப்படி அமுக்குனாலே அமுங்கிக்கும் ஏன்னா கார்ன் அப்புறம் வேறு கார்னில் செஞ்சேன்னு நினைக்கக்கூடாதுல அது நல்லா காமிக்கிறேன் ஸ்வீட் கார்ன் வந்து எப்பவும் பச்சையாகவே கூட சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது தான் இது லைட்டாக வெண்ணில் போட்டு எடுத்தால் பெப்பர் போட்டு நிறைய எண்ணெய் இல்லாமல் அப்புறம் உப்பு போட்டு மொளா வத்தல் பொடி போட்டு நல்ல விதவிதமாக சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இதை நான் உரிச்சிட்டு வரேன் இதை நீங்கள் அப்படியே வெண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதியில் எடுத்துடணும் ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது ஒரு கொதியில் போட்டு எடுத்து சும்மா பிள்ளைங்களுக்கு உருத்து போட்டு பெப்பர் போட்டு உப்புலாம் போட்டு கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டு குழந்தைங்க நல்லா விரும்புவாங்க இதில் நான் உங்களுக்கு வேறு ஒரு விதமான டேஸ்டியான சமோசா செஞ்சு காட்டுதேன் இது பாருங்கள் அந்த சாதா கான் வந்து நம்ம கையை வச்சு உடுத்தாலே உருந்துக்கும் ஆனால் ஸ்வீட் கான் வந்து அப்படியே தண்ணி பச்சையாக இருக்குமா தண்ணி சத்து அதிகமாக இருக்கும் அதனால் இப்படி கட் பண்ணி இப்படி எடுங்க கீழே பார்த்து எடுங்க உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் வரும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் கீழே பார்த்து எடுத்துக்கோங்க இப்படி கையை வச்சுலாம் உடுத்தா பிஞ்சு சார் வெளியில் வந்துக்கும் வேஸ்ட் ஆயிரும் இப்படி வச்சு கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்துடும் இப்போ பாருங்கள் சமோசாவுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு பூர்ண ரெடி பண்ணணும் அதுக்கு பாருங்கள் நம்ம உருத்த கார்ன் எடுத்திருக்கேன் பேபி கார்னு ஸ்வீட் கார்ன் பல்லாரி மட்டும் அதுக்கு ஈக்குவலாக எடுத்திருக்கேன் பல்லாரி எடுத்திருக்கேன் ஒரு கேரட்டு கொடமிளகா லைட்டாக அதுக்கு உரப்புக்கு இல்லை இது இல்லைன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பிலை பூண்டு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான்வெஜ் சமைக்கிறோம் இல்லையா கட்லெட்டு சிக்கன் மட்டன் அந்த மாதிரி இதுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு பூண்டு இப்படி தட்டி போட்டாலே போதும் இந்த ரெசிபிக்கெலாம் போட்டுட்டு ரெண்டு சோம்பு போடணும் அவ்வளோதான் இது அவ்வளோத்தையும் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட போகிறோம் இதுக்கு கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி லைட்டாக மஞ்சள் பொடி உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ காரம் எடுத்துக்கோங்க சமோசா மாவு ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு பாருங்கள் கோதுமை மாவு இந்த கவர்மெண்டில் கொடுத்தாங்கள இந்த மாவு தான் இது தீரப்போகுது இதை தீக்க ஒரு வழியே என்னெல்லாமோ செஞ்சு தீக்க போகிறேன் இதுக்கு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணால் மைதா மாவுனா எடுத்துக்கோங்க நான் மைதா என் வீட்டில் வந்து மைதா கிடையாது பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா சோடா உப்பு எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு பார்த்தா தயிர் தயிரெலாம் யூஸ் பண்ணனா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ இதோட சாஃப்ட்னஸ்க்கு என்ன பண்ணுதோ பாருங்கள் லைட்டாக பொரிகடலை மாவு கலக்க போகிறேன் பொரிகடலை மாவு வீட்டில் எப்போவும் நான் திரித்து வச்சுருப்பேன் காய் கிலோ மாவு வாங்கி எப்போவும் திரித்து வச்சுக்கிடுவேன் காய் கிலோ வாங்கி நூறு நூறாக திரிச்சுக்கிடுவேன் பொரிகடலை மாவு இது போடும்போது சமோசா நல்லா சாஃப்டாக இருக்கும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு எப்போ மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் விரவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டு விரவி வச்சுருங்க இது ஒரு அஞ்சு ஆறு சமோசாவுக்கு வரும் ஓகேவா இது அப்படியே ஊற வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கான் ரெடி பண்ணுவோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தேங்காய் விட்டுட்டேன் தேங்காய் விட்டுட்டு சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு போட்டுட்டு இது அவ்வளோ ஃப்ரை முதல்ல பல்லாரியை போடுங்க கருவேப்பிலை நல்ல கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்தது பல்லாரி இதெல்லாம் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் வேகக்கூடியது தான் கேரட்லாம் வந்து முக்கால் பதத்தில் இருந்தாலே நல்லா தான் இருக்கும் சவைச்சி சாப்பிட்றதுக்கு கேப்சிகமும் ஒரு ஒரு சுண்டில் வெந்துடும் கான் கேட்கவே வேண்டாம் ஒரு சுற்றில் ஒரு வேக்காட்டில் வெந்துடும் அப்போ ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த நான் உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் நான் எண்ணெய் குறைச்சி தான் ஊற்றிருக்கேன் இங்கே எண்ணெய் சேர்த்தா ஆகாது
வச்சு வதக்கிக்கணும். வதக்கிட்டு எல்லாம் போட்டு காட்டுதேன். இந்த பொடியை மட்டும் வெங்காயம் போடும்போதே போட்டுருங்க, ஏன்னா பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் வெங்காயம் வதக்கும் போதே வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு வேணால் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் எல்லாம் வதக்கிட்டு காட்டுதேன். இதில் உருளைக்கிழங்கு கிடையாதா, உருளைக்கிழங்குனா உருளைக்கிழங்கை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் லைட்டாக வேகணும்ல, கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும், காயெல்லாம் வெந்துடும். நம்ம தக்காளி போட்டால் சொத சொதப்பு கொடுத்துரும். அப்புறம் வந்து எப்படின்னா பூரணம் வந்து அவ்வளவும் உள்ளே வந்து வைக்கும்போது ஈரப்பதமாகி சீக்கிரம் எண்ணெய் குடிக்கும் நிறைய, அதனால் லைட்டாக அப்படி விட்டுக்கோங்க. அதுக்கும் இல்லாமல் கான் வந்து சுவி இனி இனிப்பாக தானே இருக்கும், அதனால் தக்காளிலாம் ரொம்ப வேண்டாம். இங்கே வச்சுட்டு இந்த கான் தட்டி தட்டிட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க, எல்லா காயும் வெந்துடும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு காய், ஒரு கொதி ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு. இது அப்படியே உள்ள ஸ்டவ் பண்ண வேண்டியது தான். முதல்ல எல்லோரும் கிளாரிட்டி இல்லை, வாய்ஸ்லாம் கிளாரிட்டி இல்லைனாங்க. இப்போ வாய்ஸ் நல்லா இருக்கா, மைக்கு வாங்கிட்டேன் உங்களுக்காக. இது இனிமே எப்படின்னு சப்பாத்தி மாவுக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு வரேன். தேய்ச்சிட்டு வந்து எப்படி சமோசா பண்ணுறதுன்னு ஈஸியாக காட்டி கொடுக்கேன், காமிச்சு கொடுக்கேன். இப்போ பாருங்கள் இதுக்கு சிம்பிளாக சாஸ் செய்ய போகிறோம். பீட்ரூட்டு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். இது அடிச்சுட்டு வந்துட்டோம்னா இது பீட்ரூட் சாஸ் குழந்தைங்களுக்கு நல்லது. அப்புறம் பாருங்கள் அந்த மாவு வந்து உள்ளே விரை வைக்கிறதுக்கு கணேஷ் பிராண்ட் மாவு நல்லா, இது இடியாப்பத்துக்கு நான் இதான் வாங்கி வச்சுப்பேன் வீட்டில். இது நல்ல இடியாப்பம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் மாவு இது எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சோடு லைட்டாக எண்ணெய் கலந்து வச்சுக்கலாம், சரியா? சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு வந்திருக்கேன் லேசாக. அங்கே பாருங்கள் ரொம்ப லேசாக சப்பாத்தி மாவு எல்லாம் தேய்ச்சி உருண்டை பிடிச்சி தேய்ச்சிட்டு வந்திருக்கேன். பீட்ரூட் சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம், ஏன்னா ஆறணுள்ள ஆறுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கிட்டேன், வெள்ளம் போட்டு எல்லாம் பீட்ரூட் இனிப்பு தானே, அதனால் இது அப்பப்போ இந்த தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே சப்பாத்தி தேய்ச்சி விட்டுக்கிட்டே நம்ம இதை கிண்டிக்கலாம். வேறு ஒன்றும் வேண்டாம், லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு, மிளகாய், இனிப்பு, புளிப்பு, தக்காளி, காரத்துக்கு 2 மிளகாய் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஏதோ ஒன்று தொட்டு சாப்பிடணும்ல, செம்மையாக இருக்கணும்ல, அதுக்கு தான். இப்போ பாருங்கள் இந்த பச்சரிசி மாவில் கொஞ்சோட தண்ணி, கொஞ்சோட தண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. தண்ணி எண்ணெயும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு சொல்லுதேன் இப்போ பாருங்கள், ஒரு சப்பாத்திலாம் அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன், இதை அப்படி தடவி கொடுங்க மேலே. தடவிட்டு அதுக்கப்புறம் மேலே இன்னொரு சப்பாத்தி மாவு வைங்க, தடவி விட்டுங்க. உனக்கு உங்களுக்கு வந்து எத்தனை ரோல் வேணுமோ, அதாவது சொல்லுவாங்க இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க, 3 வேணும்னா 3 வைங்க, 2 வேணும்னா 2 வைங்க. அந்த லேயர் வரணும்ல, அந்த லேயருக்காக வேண்டி, சரியா? இப்போ 3 வேணும்னா 3 வச்சுப்போம், 3 வச்சு காட்டுதேன் உங்களுக்கு. நான் எப்போ என் பிள்ளைங்களா இருக்கும்போது அவள் ஹெல்ப் பண்ணுவாளா, அப்போனால அடிக்கடி போடுவேன். ஆனால் இதுக்கு 100 ஆள் ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி இப்போ குறவு குறவாக தானே போடுதேன், அதனால் உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம் அப்படின்னா போட்டுக்கோங்க. தடவிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி சதுர டப்பா எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து வெட்டிட்டு எடுத்து எடுத்து இதை அடுத்த ரோல் பண்ண வச்சுக்கலாம். எடுத்துட்டு எடுத்துருவோம்.
பாருங்க சதுரமா கிடைச்சிருக்கு இல்லையா. இதுல நம்மளுடைய காண வைங்க, காண் பூர்ணம் வச்சுட்டு இதை அப்படியே முக்கோண ஷேப்பில் மடக்குங்க. மடக்கிட்டு இதே தூக்கி தொட்டுக்கிடுங்க. தரிசனம் இருக்கு இல்லையா, இதே தொட்டுக்கிடுங்க. போட்டுட்டு பாருங்க இப்படி எடுத்து வச்சுக்கலாம். சமோசா ரெடி. எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். இது எடுக்கிறது கூட இன்னொரு ஐடியா சொல்லித்தரேன் பாருங்க. எண்ணெயே குடிக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்து ஒன்று செஞ்சு காட்டுதேன். கடகடான்னு செஞ்சு ஈஸி தான். சப்பாத்தி மாதிரி உட்காந்து இருந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கடகடான்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இன்னும் ஒரு ஆள் எடுக்க ஒரு நெருக்க எல்லாம் இருக்கும்போது இன்ட்ரெஸ்டாக செய்யலாம் அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்ல ஆளுக வேணும், ரசித்து சாப்பிட்றதுக்கு. இப்படி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அவ்வளோதான் எடுத்து போட்டுட்டு இதை மிச்சதை அடுத்த உருண்டையே உருட்டிடலாம். அடுத்த உருண்டை உருட்டிக்கலாம். இது நம்ம அதை ரெண்டு ரெண்டு ரோல் தான் வைப்பேன். இப்போ உங்களுக்கு மூணு வச்சு பாப்பமேன்னு வைக்கேன். லேயர் கிடைக்கும் இல்லையா அதுக்காண்டி. ஓகே, இதை வச்சுட்டு அப்படியே மூட போகிறேன். மூடிட்டு இங்கே பாருங்க அப்படி குமிச்சு வச்சு கொடுங்க. வச்சுட்டு அப்படியே இந்த பாருங்க அந்த முக்கோணத்தை அப்படியே மடிங்க. அந்த ஆங்கிளாக இருக்குல்ல சதுர சைஸை அப்படியே மடக்கி இந்த முக்கோணம் அப்படி கொண்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எண்ணெய் காயுது, இங்கே சாஸ் ரெடி ஆகிட்டு. இதில் ரெண்டு முந்திரி பருப்பு அப்படியே போட்டு விட்ருங்க. குழந்தைகளுக்கு சாப்பிடும்ல விருப்பப்பட்டு இப்படி தூவி விட்ருங்க. சீக்கிரம் சொன்னேன் இல்லையா, அங்கே பாருங்கள் தரவை தவையில் லேசாக பரட்டிக்கிடுங்க. அந்த ஓரமெல்லாம் வச்சுட்டிங்கன்னா பொறு பொறுப்பாக இருக்கும். சென்டரில் கூட வேண்டாம். இப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த ரவை வந்து, ஏன்னா கோலா உருண்டையில் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட எண்ணெய் குடிக்கல. கோலா உருண்டை ஃபஸ்ட் டைம் அதான் ட்ரை பண்ணுது. இந்த ரவையை வச்சு எண்ணெயே இல்லாமல் நல்லா இருந்துச்சு. இப்படி போட்டுட்டு இப்போ பாருங்கள் ஏன்னா ரவை வந்து சீக்கிரமாக எண்ணெயை அப்சர்வ் பண்ணிக்காது. இப்போ பாருங்கள் திருப்பி திருப்பி போடுதேன். கல் மாதிரி நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டு பார்த்தீங்களா. இப்போ அதை அடைச்சிருவோமா, நல்ல பச்சை வாசனை இருக்கும். இப்போ திருப்பி போடுங்க. செம்மையா இருக்கா. ஏன்னா அந்த ஓரத்தில் வந்து சில சமயம் பிரிந்துக்குமா, அந்த பாருங்கள் ஓரத்தில் ரவையை பூரா ஒட்டி வச்சதுனால ஏன்னா ஈரப்பசம் இருக்கும். அது வழியாக தண்ணி உள்ளே எண்ணெய் உள்ளே போயிடும். இப்போ ஒரு எண்ணெய் உள்ளே போகாது. போட்ட எண்ணெய் அப்படியே இருக்கு, ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்படி வதடிக்கோங்க, மிச்சம் இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும். ஓகே, இங்கே ரெண்டாவது வந்து வர காப்பி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மளோட சமோசா ரெடி ஆயிடுச்சு. வர காப்பி ரெடி சுட சுட. இப்போ பாருங்க பிச்சு காப்புமா கடற இருந்து பார்த்திங்கன்னா லேயர் லேயர்லாம் இருக்குது. அழகாக இருக்கும். இதை தொட்டு இப்படி சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு
இல்லைனா சாஸ் இல்லைனாலும் ஓகே தான், பிள்ளைங்களை சும்மையே சாப்பிட்ருமே. இது வந்து உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். வரக்காப்பி மிச்சம் இந்த மாதிரி கான் இருக்குது, மா மிச்சம் மாவில் போட்டுட்டு மீதம் இருந்தால் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துருங்க, சாப்பிட்டுப்பாங்க. சும்மா ப்ளைனாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகேவா, குடிக்க வரீங்களா? இந்த அனுபவம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.